இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம எல்லாருமே காலைல எழுந்தோனே டீ குடிக்கிறது வழக்கமாக வச்சுருப்போம். ஆனால் அந்த டீ குடிக்கிறதுக்கு தேவையானது பால். இந்த பால் எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிச்சது இல்லை. இன்றைக்கி நான் வேர்ல்டு பிளான் பண்ணிட்டேன். இந்த டேயில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மில்கை பற்றி அவேர்னஸ் கொடுப்பாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம என்னைக்கான நியூஸ் வந்து பார்ப்போம். நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் 3 பிரிந்து சென்ற விக்ரம் லேண்டர் அப்படிங்கிற ஒரு பாகம் வந்து இன்றைக்கி வந்து தரையிறங்குவதாக வந்து இஸ்ரோ வந்து அறிவித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் பிரிக்ஸ் மாநாடு நடக்க உள்ளது. இந்த மாநாட்டில் என்ன பிரதமர் மோடி வந்து பங்கேற்க உள்ளார். இங்கே தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக எங்குமே நடக்காத அலைசருக்கு போட்டி மாமல்லபுரத்தில் பங்கு நடைபெற்றது. இதெல்லாம் இருக்கட்டுமே, ஹெல்த் நியூஸ் நமக்கு நமக்கு தேவையா இல்லையா? ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க மோஸ்ட்லி சொல்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு, படித்தது எதுவுமே நிற்க மாட்டேது. ஸோ நம்ம நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்துறதுக்கான சில டிப்ஸ். பூசணி விதை இருக்குல்ல, பூசணி விதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நினைவாற்றல் வந்து அதிகமாகணுங்க. அடுத்து கருப்பு சாக்லேட், எல்லா இடத்துலையுமே இந்த கருப்பு சாக்லேட் கிடைக்கும். அந்த கருப்பு சாக்லேட்டும் நம்மளோட நினைவாற்றல் வந்து அதிகமாகும். அடுத்து பாதாம், நம்ம என்னது கேசரில் போட்டு சாப்பிட்ருப்போம், இதெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த பாதாமும் நம்மளுக்கு வந்து நினைவாற்றலை வந்து தருவாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.